வணக்கம். நம்ம ஆன்மீகம் தமிழ் வைட்டி யூடியூப் சேனலுக்குள்ள உங்க எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். தினமுமே நம்ம வீட்டில் இந்த ஒரு மணி நேரத்தில் விளக்கு ஏற்றி பார்த்தோன்னா நிச்சயமாக கடன் பிரச்சனை தீரும், பணம் பல மடங்கு சேரும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இது சூட்சம பரிகாரம். இந்த ஒரு நேரத்தில் நம்ம வீட்டில் தீபம் ஏற்றும் பொழுது மாற்றங்கள் நடைபெறுவதை நம்ம கண்கொள்ள காணலாம். அதை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எப்பப்பெல்லாம் பயனுள்ள பதிவு போடுறோமோ அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோவை நீங்கள் மிஸ்ஸே பண்ணாமல் பார்த்துடலாம். வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம். தினமுமே காலையும் மாலையும் வீட்டில் விளக்கேற்றி தீபமேற்றி இறைவனை வழிபடுவது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு சுபிக்ஷமான விஷயமாக பார்க்கப்படுது. இப்போது நேரம் இன்மை காரணத்தினால வீட்டில் விளக்கேற்றுவதை கூடுமானவரை நம்ம தவிர்த்துக்கிட்டு வரோம். அப்படி இல்லாமல் எல்லா வேலைகளுக்கும் நம்ம நேரம் ஒதுக்கும் போது இந்த இறைவனுக்காக ஒரு 2 நிமிடம் ஒதுக்கி அந்த தீபம் ஏற்றுவதால் எந்த ஒரு பாதிப்பும் நமக்கு ஏற்படாது அப்படிங்கிறத மனசில் நல்லா வச்சுக்கிட்டு தினமுமே காலையும் மாலையும் விளக்கேற்றுவது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கடமையாகவே நம்ம செய்யணும். நம்மை படைத்த இறைவனுக்கு நாம் செய்யும் கடமை அப்படின்னு நினைத்து இந்த ஒரு விஷயத்தை செய்து வாழ்வில் சகல சௌபாக்கியத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். அப்படி நம்ம விளக்கு ஏற்றும் பொழுது தினமுமே காலையில் விடிய காலையில் சூரியன் உதயமாவதற்கு சற்று முன்னதாக பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்லப்படுகிற இரவின் விடியலாக திகழும் அந்த அருமையான நேரத்தில் நம்ம விளக்கேற்றுவது ரொம்பவே சிறப்பு. அப்படி காலையில் விளக்கேற்றும் பொழுது கூடுமானவரை சூரியன் உதயத்திற்கு முன்பாக விளக்கேற்றுவது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு சிறந்த விஷயம். அப்படி பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்ம வீட்டில் தீபம் ஏற்றி வழிபடுவது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு. அந்த குறிப்பிட்ட ஒரு மணி நேரம் அப்படின்னு என்ன நேரம்னு பார்த்தோன்னா சூரியன் வருவதற்கு முன்பாக, சூரியன் உதயமாவதற்கு முன்பாக வானம் செவ்வானமாக செவ்வண்ணத்தில் வானம் இருக்கும். அந்த வண்ணம் இருக்கும் பொழுது கண்டிப்பாக நம்ம தீபமேற்றி வழிபடுவது அப்படிங்கிறது செல்வ செழிப்பை அதிகரித்து கடனில்லாத வாழ்வை வாழ்வதற்கான ஒரு அற்புத நிகழ்வு நம் வாழ்வில் நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த தீபத்தை ஏற்றலாம். அந்த ஒரு மணி நேரம் என்னன்னு பார்த்தோன்னா காலை 5 மணியிலிருந்து 6 மணிக்குள்ளாக அந்த நேரத்தில் எப்போ எல்லாம் சூரியன் வருவதற்கு முன்பாக வானம் செவ்வண்ணத்தில் காணப்படுகிறதோ அந்த நேரத்தில் விளக்கேற்றி இறைவனை வழிபாடு செய்து வாழ்வில் செல்வ செழிப்பை அதிகரிக்க செய்து நம் வாழ்வில் எல்லா வளநலங்களையும் பெற்று வளமாகவும் நலமாகவும் வாழலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்ம ஆன்மீகம் தமிழ் வைட்டி யூடியூப் சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க, எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்கள் ஆதரவு மென்மேலும் எங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.